ரயில் நிலையங்களுக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை பாரிஸ் ரயில் நிலையங்களுக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக பாரிஸ் ரயில் நிலையங்களில் சிறுவர்களால் வெளிநாட்டவர்கள் ஆயிரம் கணக்கான யூரோக்களை இழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த புதன்கிழமை இந்தோனேஷிய நாட்டவர் செசி ரயில் நிலையத்தில் எட்டாயிரம் யூரோவை இழந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு வாரத்திற்கு முன்னர் பிரேசில் நாட்டவர் ஒரு நானூறு யூரோவை ரயில் நிலையத்தில் இழந்து கடும் நெருக்கடிக்கு உள்ளானார் ரயில் நிலையத்தில் பதினொன்று முதல் பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மிகவும் நுட்பமான முறையில் பைகளில் கொள்ளையடிக்கும் நடவடிக்கை அதிகரித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து வரும் நபர்களே இந்த கொள்ளையர்களின் இலக்கு என்று போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வால் துரோ பகுதிகளில் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த பகுதி ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது அந்த ஈர்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் சிறுவர் மற்றும் சிறுமிகள் அடங்கிய கொள்ளை கும்பல் பாரிய கொள்ளைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த இளம் சிறார்களின் குழுக்களாலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த புதன்கிழமை மாலை வலே எஸ் டிஜிவி நிலையத்தில் இந்தோனேஷிய சுற்றுலா பயணி சிறிய குழுவிற்கு இரையாகி உள்ளார் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் இந்த பயணியிடம் நெருங்கி பேசும்போது பதினோரு வயதுடைய சிறுவன் எட்டாயிரம் யூரோ பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் இதே முறையில் மிகவும் திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்று வருவதாக பல பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனால் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் Get it.